செப்டம்பர் இறுதியில் முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். ஈடில்லா உயிர்களை மாய்த்து கொள்ளாதீர்கள். நீட் தேர்வு குறித்து வேதனையுடன் வேண்டுகோள் விடுத்த முதல்வர் மு க ஸ்டாலின். நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்களுக்கு தொலைபேசி மூலம் மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நவீன தையல் கலைஞர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் எஸ் வி பாபு தலைமையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. கோவில் நிலத்தை அபகரித்தால் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கலாம், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு. கொரோனா குறித்த பொய்யான தகவல்கள் பகிரப்படும் நாடுகளில் இந்தியா முதலிடம், ஆய்வில் அதிர்ச்சி தகவல். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக தனித்த போட்டி, விஜயகாந்த் அறிவிப்பு. நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளால் தான் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது, கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. கூட்டணி என்பது தோளில் போடும் துண்டு, தேவையில்லை என்றால் கழட்டி வைத்துக் கொள்ளலாம் என பாமக குறித்து செல்லூர் ராஜு கருத்து. மருத்துவ படிப்பு தான் வாழ்க்கை என நினைத்து உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டுகோள். 2024 மக்களவைத் தேர்தல், பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த காங்கிரஸ் தீவிர ஆலோசனை. நாடு முழுவதும் தீர்ப்பாயங்களுக்கு நீதிபதி நியமிக்கப்பட வேண்டும், மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் 2 வாரம் கெடு. இறைவன் சொத்து இறைவனுக்கே, கோவில் நிலத்துக்கு பட்டா வழங்க முடியாது என அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். அணி சிறப்பாக செயல்படும் வரை கேப்டன் மாற்றம் இல்லை, பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா பேட்டி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.